வணக்கம். காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். என்ன சொல்கிறாரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அப்படின்னு பார்க்கும்போது, படம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை முத்தையா படத்திற்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, படத்தோட கதை அப்படின்ற விஷயம் என்ன கதை அப்படின்போது, ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. அந்த கதை என்னென்னா, பாக்கியராஜ் ஒரு இந்து, அவர் வந்து மகன் வந்து ஒரு மகன் வந்து ஆர்யா. பாக்கியராஜ் ஒரு கட்டத்தில் வந்து கொல்லப்படுகிறார். அந்த ஆர்யாவை வந்து தன்னுடைய நண்பர் பிரபுவிடம் வந்து அவர் கொடுத்து, இவனை வந்து ஒரு இந்துவாக இல்லாமல் முஸ்லீமாவில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் வந்து பிரபுவோடைய பேர் வந்து காதர் பாட்ஷா, அந்த காதர் பாட்ஷாவோடு சேர்த்து முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ப்பு மகனாக வந்து வளர்க்குறார் அப்படின்ற ஒரு கதையை வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நம்ம படம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த கதையே வந்து உண்மையிலே பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இதையே வந்து இன்னும் டெவலப் பண்ணி சில காட்சிகள் சேர்த்து முத்தையா எடுத்திருக்கலாம். ஏன் அப்படி எடுக்காமல், என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு சீட்டு கட்ட களைச்சி போட்ட மாதிரி களைச்சி போட்டு அதை வந்து ஒவ்வொரு சீட்டாக எடுத்து 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 அடுக்கிற கதையாக வந்து இந்த படம் வந்து தொடங்கியதுலேருந்து அப்படியே போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த உறவின் முறை, யார் மாமன், யார் மச்சான், யார் அண்ணன், யார் தம்பி, இவங்களுக்கு யார், இவங்களுக்கு என்ன விதம் அப்படின்றது வந்து ஒன்றுமே வந்து கனெக்டே ஆக மாட்டேன்து. படம் பார்க்குற நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னையா எதை நோக்கியே அந்த படம் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வருது. இது குறிப்பாக அதற்கான காரணம் என்னென்னா, வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் சொல்ல வேண்டிய ஒரு கதையை ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்லியிருக்கணும், ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்ல வேண்டிய கதை செகண்ட் ஹாஃபில் போட்டிருக்கணும். எங்கே வந்து இதை வந்து குழம்புனார், ஏன் மாற்றினார், ஏன்னா வந்து ஒரு புதுமுக டைரக்டர் கூட கிடையாது முத்தையா, இத்தனை படங்களை பண்ணிட்டார் வந்து, அதுவும் வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஜாதி அடிப்படையில் கொண்டு படம் பண்ணக்கூடியவர். இந்த முறை பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு மத நல்லிணக்கத்தை சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம், முயற்சி பண்ணியிருக்காரு. சரி, இதையெல்லாம் தாண்டி படத்தோடைய ப்ளஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ஐயனாரம் அல்லாமல் ஒன்று அப்படின்னு ஆர்யா ஒரு வசனம் பேசுகிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து ஒரு தெளிவான ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் திரும்பவும் தோணுது. இது என்னென்னா வந்து ஒரு கதாநாயகி, அந்த கதாநாயகி வந்து தன்னுடைய அண்ணன் குழந்தைகளை பார்த்துக்கிறா, அந்த அண்ணன் குழந்தைகளை எதுக்கு பார்த்துக்கிறா, ஏன் பார்த்துக்கிறான்னு ஒரு தெளிவான விஷயம் இல்லை. அந்த கதாநாயகியை பொண்ணு பார்க்க வரவங்கலாம் ரெண்டு கோஷ்டிங்க வந்து முரட்டுத்தனமான ரெண்டு கோஷ்டிங்க வந்து தங்களுடைய பையன்களுக்கு வந்து அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக பொண்ணு பார்க்குற வர அத்தனை பேரையும் வந்து அடித்து விரட்டுறானுங்க. அதற்கான காரணமும் தெளிவாக சொல்லலை. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆர்யா வராரு. ஆர்யா வந்து கதாநாயகிக்கு என்ன விதமான ஒரு உறவின் முறை, மாமா பொண்ணா அத்தை பொண்ணா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியல. பாக்கியராஜ் உள்ளே வராரு. பாக்கியராஜோடைய கேரக்டர் என்ன, அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இப்படியா அந்த படம் வந்து இந்த தண்ணில் ஆறி இருக்கு இல்லைங்களா, அது திடீர்னு பஞ்சர் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கட்டுப்பாட்டை இழந்து அது பாட்னு எந்த ஒரு ரூபத்தில் அது ஓடிக்கிட்டு இருக்குமோ அது பாட்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவாக போய் ஒரு இடத்துல நின்னா உண்டு, இல்லைனா புளிய மரத்துலேயோ ஏதோ ஒரு மரத்தில் மோதி அது வந்து ஸ்டாப் ஆனால் அதன் பிறகு டிரைவரும் அந்த தண்ணி லாரியும் உள்ளே இருக்கிற தண்ணியும் தப்பிச்ச கதையாக தான் ஆகும். அது மாதிரி தான் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சரி இதுக்கப்புறம் தாங்க முடியாத உட்டா ஓடிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா வந்து அடுத்து வர காட்சிகள் என்ன மாதிரியான காட்சி அப்படின்ட்டு வந்து படம் பார்க்குற அத்தனை பேரும் யூகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காட்சிகளை பண்ணியிருக்காரு முத்தையா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தொய்வியை வந்து கொடுத்துருது. அந்த தொய்வான மலநிலை வந்து ஒரு போதையா நிறுத்தியா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுது. குறிப்பாக இந்த காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் படத்தில் பெரிய விஷயமாக வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக எதிர்பார்ப்பாக ஒரு கொண்டு வந்த விஷயம் என்னென்னா வந்து ஆர்யா. ஏன்னா ஆர்யா வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒரு பிளே பாயாக, ஒரு சிட்டி பையனாக, இப்படி பல படங்கள், நான் கடவுளில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆர்யாவை வந்து அந்த படத்தில் வந்து பிரமாதமாக கையாண்டிருப்பார் பாலா. அப்புறம் சார்பேட்டா பரம்பரை, சார்பேட்டா பரம்பரை ஆர்யா ஒரு கிராமத்து கதையில் பின்னணியில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு, அவருடைய அந்த பிளாக் டவுசரு ஷர்ட்டு குங்குமம் அதை தாண்டி வந்து இவர் தான் வந்து காதர் பாட்ஷாவா இல்லை இவர் தான் முத்துராமலிங்கமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆவலில் வந்து ஆர்யாவுக்காக படம் பார்க்க வந்தவங்களுக்குலாம் வந்து போதையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவருடைய கேரக்டரை வந்து பிச்சு குதறி வச்சுருக்காரு.
இதையெல்லாம் தாண்டி ஏன்னா வந்து அத்தனை ஆர்டிஸ்ட்டும் வந்து பிரபு ஆகட்டும், ஆடுகளம் நரேன் ஆகட்டும், விஜி ஆகட்டும், அப்புறம் வந்து வசின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு பிரபுவோடைய மகனாக, இவங்க எல்லாம் வந்து பிரமாதமான ஒரு நடிகர். அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடுவாங்க. ஏதோ அவங்க வர்றாங்க காட்சி ஜம்ப் ஆகுது, மறுபடியும் வராங்க ஜம்ப் ஆகுது, என்னன்னே தெரியல. வந்து ஒரு சமயம் எடிட்டிங்லையா அல்லது எடுத்தது வரைக்கும் ஃபுட்டேஜ் வந்து அதிகமாகி போய் அதை தூக்கிறதுல வந்து குழப்பம் ஏற்பட்டிருக்கான்னு தெரியல. குறிப்பாக இந்த படத்தை காப்பாற்றுறது ரெண்டு பேர், ஒன்று வந்து ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷும் பார்த்திங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து ஒரு அவருக்கான ஒரு முத்திரையை பண்ணிடுறாரு. அதை தாண்டி பாடல்களில் அவர் என்ன புதுமையை பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கே இது மாதிரி வந்து 1991 கதையை கேட்டாச்சு, 92 கதை சரி இந்த டியூனை போட்டு விடுவோம் போட்டு விட்டுருக்கார் பொழுது. இன்னொரு முக்கியமான பலம் வந்து வேல்ராஜோட கேமரா. ஏன்னா ஒரு கிராமத்து படங்களுக்கு வேல்ராஜோடைய அந்த கேமரா, அந்த கோணம், அந்த காட்சி அமைப்பு, ஏன்னா வந்து ஒரு காட்சி அமைப்பு தான் வந்து ஒரு படம் பார்க்குற ஒருத்தர் வந்து அந்த சோர்வான மனநிலையிலிருந்து வேறொரு மனநிலைக்கு கொண்டு வரும், அப்படி வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி படம் தொடங்கியதுலேருந்து முடிகிற வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட்டு ரணகலம் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட் நடிகர்லாம் ரொம்ப பாவம், வந்து அவ்வளோ எலும்பு முறிவு சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆர்யா வாங்கின பாதி சம்பளத்தை வந்து அந்த ஸ்டண்ட்டு நடிகர்கள் கொடுத்துக்கிறது தான் நியாயம், கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல, நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். சரி, ஓவரால் என்ன சொல்ல வர்றாரு இந்த கதையில் அப்படின்னா, காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் என்ன மத நல்லிணக்கத்தை பேசியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு போல்டான ஒரு மத நல்லிணக்கத்தை பேச வரப்போகிறார் முத்தையா அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து பேச முடியல. ஒன்று போல்டாக பேசிட்டா சர்ச்சையாகிடுமோ, தொட்டும் தொடாமல் போயிட்டால் கனெக்ட் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் கலந்ததுலேயே வந்து தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா படம் வந்து எண்டு கார்டு போடுறதுக்கு முன்னாடியே பாதி தியேட்டர் கிளம்பி வெளியே போய்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி நிற்க போகுது அப்படின்ட்டு வந்து அடுத்தடுத்த காட்சிகள் அடுத்தடுத்த நாட்கள் தான் தெரிய வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.